இது வந்து கைனகாலஜி சம்மந்தப்பட்ட கேள்வி உள்ள அப்டேட் வந்து அவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் அந்த வேக்சின் வந்து சர்வைக்கல் கேன்சர் வர்றதை தடுக்கும் ஒரு கிளைமேடியா இன்ஃபெக்ஷனுங்கிற ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து கிரானிக் சர்வைசைட்டிஸ்ங்கிற ஒரு ஒரு கண்டிஷனை உண்டு பண்ணும் அந்த குழந்த பிறந்த பிறகு அந்த கற்பப்பை வாயிலில் வந்து புண் அது ஆறாமல் இருந்து 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 வந்து கேன்சராக மாறும் அதை தடுக்கக்கூடிய அந்த கிளைமீடியா இன்ஃபெக்ஷனை தடுக்கக்கூடிய வேக்சின் அந்த வேக்சின் அது எல்லோரும் போட்டுக்கிறது நல்லது அது அந்த பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் என்ன கற்பப்பை அவங்களுக்கு தான் இருக்குது அதனால் அவங்களுக்குள்ள வேக்சின் அது இப்போ ரீசெண்ட் கண்டுபிடிப்பு அதுவும் அது போடுறதுனால ஒன்றும் கெடுதல் கிடையாது அது வந்து கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ணுதுங்கிறது ப்ரூவ்டு அதனால் அதை கண்டிப்பாக போட்டுக்கிறது நல்லது எல்லா பெண் குழந்தைகளுக்குமே போடுறது நல்லது அதுமாதிரி ருபலா வேக்சினும் கண்டிப்பாக போடணும் அது வந்து மீசில்ஸ் வேக்சின் எம்எம்ஆர்னு போடுறோம்ல எம் மீசில்ஸ் மம்ஸு ருபல்லா அந்த மூணு சேர்ந்த தான் எம்எம்ஆர் எம்எம்ஆர் வேக்சின்ங்கிறது எம் மீசில்ஸ் மம்ஸு ருபல்லா மீசில்ஸ்ங்கிறது தட் தட்டம் மம்ஸுங்கிறது பொண்ணுக்கு வீங்கி ரூபல்லாங்கிறது அது ஒரு இன்ஃபெக்ஷன் ரூபல்லாங்கிறது அந்த இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அதுவும் வைரல்ஸ் டிசீஸ் தான் இந்த மாதிரி சும்மா ரேஷஸ் வரும் இன்ஃபெக்ஷன் வரும் ஆனால் அது வந்து கருத்தரிப்பை பாதிக்கக்கூடியது குழந்தைகளுக்கு பேர்கால கால காலம் நிறைய குழந்தை இல்லாமல் போகுது இல்லையா அதுக்கு ரீசன் அதுவாக இருக்கலாம் அந்த ருபலா இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் அதனால் அது பெண் குழந்தைகளுக்கு ரூபல்லா வேக்சின் எம்எம்ஆர் போடாத குழந்தைகளுக்குமே அந்த பிப்டி டைமில் அந்த ஒரு பத்து ப பதினஞ்சு வயசு பதினாலு வயசு அந்த மாதிரி டைமில் வந்து அதுகளுக்கு ஒரு ருபல்லா வேக்சின் போடுறது நல்லது வேக்சின்ங்கிறது எல்லாமே தடுப்பூசி சில வேக்சின் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அவ்வளவு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்காது அந்த மாதிரி வேக்சின் போடணும் கட்டாயப்படுத்த முடியாது ஆனால் வசதி உள்ளவங்க போட்டுக்கலாம் அது அது வேதி வராமல் தடுக்க தானே அதனால் வியாதி எல்லாமே தடுப்பு மருந்துகள் நிறையா கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க நம்ம நிறையா வியாதியிலேருந்து நம்ம பாதுகாக்கப்படுறோம்